அரசாங்கத்தின் கடமையும் மக்களின் கடமையும். இப்படி சொன்னதால் பசுவதை தடுப்பு சட்டம் வேண்டாம் என்றோ, அல்லது அத்தனை பசுக்களுக்கும் அவை இயற்கையாக உயிர் பிரிகிற வரையில் நல்ல பராமரிப்பு அளிக்கப்படும் காலம் வருகிற வரையிலாவது பசுவதையை சட்ட மூலம் தடுக்க கூடாதென்றோ சொல்வதாக அர்த்தம் செய்து கொண்டு விடக்கூடாது. கோஹத்தி தடுப்பு சட்டம் எவ்வளவு சீக்கிரத்தில் முடியுமோ அவ்வளவில் கொண்டு வர வேண்டியதே. அது அரசாங்கத்தார் பண்ண வேண்டியது. ஆனால் அதோடு முடிந்து விடாமல் மக்கள் கடமை என்றும் ஒன்று இருக்கிறது. அது கோ ஒரு நாளும் ஒட்டி உலர்ந்து நிற்க விடாமல் அதற்கு வேண்டிய அளவு தீனி போட்டும் சுகாதாரமான கொட்டில்களில் வாழுமாறு வைத்தும் சம்ரக்ஷிப்பதே. பல காலமாக கோஹத்திக்கு அரசாங்க தரப்பில் தடுப்பு சட்டம் போட வேண்டும் என்று பல பேர் வற்புறுத்தி கிளர்ச்சி எல்லாம் கூட பண்ணி வருகிறார்களே தவிர, மக்கள் தரப்பில் கோ சம்ரக்ஷணைக்கு என்னவெல்லாம் பண்ண வேண்டுமோ அதை வற்புறுத்தி விசேஷமாக எதுவும் சொல்லவோ செய்யவோ இல்லை. இந்த விஷயத்தில் நானே என் கடமையை சரிவர பண்ணவில்லை. நம் கடமை என்ற இந்த அம்சத்தை அழுத்தி எடுத்து காட்ட வேண்டும் என்றுதான் எதிர்த்தரப்பாரின் குற்றச்சாட்டிலும் நியாயம் இல்லாமல் இல்லை என்று சொன்னேன். மொத்தத்தில் அரசாங்க சட்டம் அவசியம்தான். அதே அளவுக்கு மக்கள் உரிய முறையில் கோக்களை அவற்றின் கடைசி காலம் வரையில் நன்கு நடத்த வேண்டியதும் அவசியம் என்றே சொல்ல வந்தேன். ஒரு பக்கம் பசுவை தெய்வமாக காட்டி கோ பூஜை செய்யும் மதஸ்தர்களாக நாம் இருக்கிறோம். இன்னொரு பக்கம் மாம்சத்துக்காகவும் தோலுக்காகவும் ஏராளமான கறவை நின்ற கோக்களை ஹத்திக்கு அனுப்பி கொண்டும் இருக்கிறோம், அல்லது அவற்றை வயிறு வாடி வதங்கி நசியுமாறு வைத்திருக்கிறோம். இதை இந்த ஹிப்பாக்ரசி நமக்கு பெரிய களங்கம். தானாக உயிர் பிரிகிற வரையில் கோக்களை நல்லபடி வைத்து காப்பாற்றாத வரையில் நம்மை இந்துக்கள் என்று சொல்லிக் கொள்வதற்கே லாயக்கில்லை.